உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு விருந்தினரை சந்திக்க போகிறோம். அவங்க யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் இன்றைக்கு பிறந்த ஒரு அவதரித்த நாள், பிறந்த நாள் இன்றைக்கு அவருக்கு. என்ன விபி சிங்குக்கு பிறந்த நாள், அது மட்டும் பெரிய விசேஷமான ஒன்றா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் இன்றைக்கு வந்து அரசு அளிக்கும் சலுகைகளை அந்த கோட்டாவை பெற்று படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா மண்டல் கமிஷனை அமுல்படுத்திய ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து அவர் தான், விபி சிங் தான். விபி சிங்கால் தான் இன்றைக்கி அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய பதவிகளுக்கும் மிகப்பெரிய படிப்புகளையும் படிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட விபி சிங் இன்றைக்கு பிறந்த நாள். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து எமர்ஜென்சி அமுல்படுத்திய நாள் நீ தான். இது ரெண்டும் இன்றைக்கி உள்ள இந்த நாட்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த நாட்களில் ஏன் சாரை வந்து நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு விசேஷம் இருக்குது. வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். விபி சிங்கோட இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். விபி சிங்கிட்ட எப்படி நீங்கள் பிஹேவ் ஆகுறீங்க? அதே தான், ஹீரா ஸ்டேடியம் தான் காரணம். அதே ஹீரா ஸ்டேடியம் தான் என்னை தேர்த்து விட்டது. அவர்கள் கேட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அவர் உங்களை தமிழ்நாட்டுக்காரன் பார்க்காம சேர்த்துக்காரு அதெல்லாம் கேட்டேன். அதாவது என்ன காரணம்னா சார், தமிழ்நாட்டிலிருந்து வர்ற கோரிக்கைகள் ஃபுல்ல தமிழும் தெரியணும், ஆங்கிலமும் தெரியணும். இப்போ அதுக்கு தான் நம்மளை சேர்க்குறாங்க. உங்களுக்கு இப்போ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க ஹிந்தி தெரிஞ்சணும் ஒருத்தர் வச்சுருக்கலாம். ப்ரைவேட் செக்ரட்டரின்றவன் எல்லா 13 பாஷை தெரிஞ்சவன். நீங்கள் எஸ்என் சிங்னு பேர் இருக்கு, இவர் விபி சிங்னா ப்ரைவேட் செக்ரட்டரி பேர் எஸ்என் சிங். அவருக்கு ஒரு 13 லாங்குவேஜ் தெரியும். ஓ, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழும் தெரியும், இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சோம். நான் இந்த அஃபிஷியல் கெப்பாசிட்டியும் இருக்குது. நான் ஒரு ஆடிட்டராக இருந்தவன், ஆடிட் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனவன். நான் சீனியர் ஆடிட் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவன். என்னுடைய சர்வீஸ் வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி இந்த இது அப்படி அவங்கள ரிப்ளை பண்ணுறது, தமிழில் வந்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் அவர் கொடுத்து ப்ரைம் மினிஸ்டர் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக ரிப்ளை பண்ணுறது, இதெல்லாம் அப்படி இது தான் நம்ம போட்டது. தமிழ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கணுன்றது அது அனுபவம் வேறு. சார் வந்து விபி சிங் வந்து பானின் உயர்ஜாதி பிராமணர் இல்லையா? பிராமணர் சார், ராஜ்புத்து. ராஜ் இவர் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் பற்றி யாரும் கவலைப்படலை. இவர் இருக்கும்போதே, நம்ம ஜெயில்சிங் இருக்கும்போதே இதெல்லாம் வந்தது. நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணணும், மொராஜிகளை வந்தது. ஜெயில்சிங் ஜனாதிபதியாக இருக்கும்போது, ஜனாதிபதியில் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்லேருந்து தூக்கந்தே ராசடியன் தான். அவர் அந்த பதவியில் நீக்கந்தே இவர் தான். இவர் தான் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணார். ஏன்னா அவருக்கு என்ன, நான் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன தெரியுமா சார், ஒன்று மதர் டங், அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சு இருந்தால் கூட இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அவர் பார்லிமெண்ட்டில் ஹோம் மினிஸ்டராக இவர் வந்து ஒன்லி வந்து ஹிந்தி தான் தெரியும். அதனால் அன்பிட் படுறது ஹோம் மினிஸ்டர்னு சொல்லி செடியன் தான் பார்லிமெண்ட்டில் எடுத்துன்னு வந்து அந்த பதவியில் நீக்கிட்டு அவங்க பிரசிடெண்ட் ஆனார். அப்போது இந்த பில்லாம் வந்திருக்கு. இப்போ பில்லு யாரும் அதை அக்கறை எடுத்துக்கல. அவரும் வந்து ஜெயில்சிங் யாருன்னாக்கா உடனே அவர் வந்து பேக்வர்ட் தான். அவர் அவர் வந்து பொன் வேலை செய்கிறவர், கோல்ட் ஸ்மித் தான் அவர் கம்யூனிட்டி. அவர் வந்து சாதாரண பேக்வர்ட் கிளாஸ் தான். அந்த பேக்வர்ட் கிளாஸ் பற்றி இங்கே எடுக்க முடியல அவனால். அதுக்கு வந்து மேலே இருக்கவங்க காரணமாக இருக்கணும்ல சார். ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் தான் எடுத்தால் தான் இது வந்தது. விபி சிங் எடுத்தனால தான் வந்தது, இல்லை கீழே எடுத்தால் வந்திருக்காது. உங்களுக்கு அந்த ஒரு மனசு இருக்கணும் இல்லையா உங்களுக்கு எடுக்கிறவனுக்கு. ஒரு ராஜ குடும்பத்தில் நல்ல வசதியாக படுத்தோன்னு அடித்தட்டு மக்கள் மக்கள் மண்டல் கமிஷன் இருக்குது, அதை அப்பாயின் பண்ணு, பண்ணு, இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அப்பாயின் பண்ணிடலாம். ஆனால் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, தன்னுடைய அரசாங்கம் போனால் கூட பரவாயில்ல, தன்னுடைய அரசாங்கம் போனால் கூட பரவாயில்ல, நான் பண்ணுறேன்னு பண்ணார்ல உறுதியாக. இன்றைக்கி ஏன் சார் தமிழ்நாட்டில் வந்து நான் இருந்து யாருக்குன்னா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எதையும் வச்சுருக்கணும் சார். இங்கே ஒன்லி நேரு தவிர வேறு யாருக்குன்னா இங்கே செலவு வச்சுருக்கங்களா? இல்லை, வைக்கல. ஏன்னா நான் இருந்த முறை தேசாக்கு வைக்கல, சந்திரசேகர் வைக்கல, விபி சிங் அங்கே செலவு வைக்கிறாங்க. விபி சிங்கை செலவு வைக்கிறது கூட சார், 2008 இறந்தார் அவர். 2008 2009 2010 2011 3 கலைஞ்சிருந்திருக்காரு. அவரே செலவு வச்சிருக்கணும். அவர் சமூக நாயக காவலர்னு அவர் சொல்லியிருந்தார தவிர அவரே வச்சுருந்துருக்கணும். ஆனால் இவர் ஸ்டாலின் வச்சுருக்கார்ல, அதை அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா? அவர் அப்பா செய்ய தவறிதே செஞ்சுருக்காரு இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விபி சிங்கை கொண்டாடுறாங்கன்னு காரணம், எவ்வளோ பேர் அதனால் பலர் அடைஞ்சாங்க விபி சிங்கனால். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர்னு ஒருத்தருக்கார், எக்ஷன் லெபஸ் மினிஸ்டர். அவர் இன்றைக்கி எக்ஷன் லெபஸ் மினிஸ்டர் ஐஎஃப்எஸ் எப்படி பாஸ் பண்ணார், விபி சிங் வேணால் அவர் பாஸ் பண்ணிருக்க முடியாது.
ஏன்னா இவர் இருக்கும்போது 1989 இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 28 வயசு ஆனாக்கா ஐஎப்எஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ எழுத முடியாது. இவர் அந்த வருஷம் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தார் சார். எவ்வளோ ஐஏஎஸ் உபயோகிக்கிறீங்களா? இவர் தான் ஜெய்சங்கர் தான் உதாரணம் அதுக்கு. அந்த பீரியடில் வந்து ஐஎஸ்ஐ நீ ஒர்க் பண்ணுறாருல, அந்த மாதிரி ராமலிங்கன் ஒருத்தர், மகாலிங்கன் ஒருத்தர், ஐஎப்எஸ் இந்த 28 வயசு முடிஞ்ச பற்றி அவங்க எலிஜிபிள் இல்லை. இந்த வருஷம் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு போட்டார் பிரைம் மினிஸ்டர் விபிசி. அதனால் நிறைய ஐஎப்எஸ் ஐஏஎஸ் எல்லாம் வந்தாங்க. அதில் வந்தவர் தான் இப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை. ஆமாம், ஓ அதெல்லாம் இருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அவர் பாட்டாளி மகிழ்ச்சி ராமதாஸ் யாருன்னா விபி சிங் அகின்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, யாருமே சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்போ ஜாதியாவரி கணக்கெடுப்பு அதுன்றாங்களே தவிர, நீங்கள் வந்து விபி சிங் எந்த காலத்துலையும் மறக்க முடியாது தமிழ்நாட்டில். இப்போ நீ போய் நீ கொண்டாடணும் போகிறோன்னா இப்போ அதுக்கு ரொம்ப இது இல்லையா? அப்படியே இப்போ இப்போ வர கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.5% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கொடுக்குறான். இப்போ மோடி கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் ரூபா வச்சுருக்கான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா. நார்மலாக 72 இருந்து இவங்க அது டபுள் ஆக்கியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. வருவாய்க்கு அடிமை இது இருக்காங்களே, வரம்பு வச்சுருக்காங்களே, அதான் அவங்க வந்து 8.5 லட்சம் வரைக்கும் ஏழைகளாக இது பண்ணுறாங்க. அவங்க தப்பு இல்லை அது, அதான் அதெல்லாம் விட்டு இப்போ இவர் பேக்வர்ட் பஸ் யாரும் கவலைப்படுறாங்க, யாரும் கவலைப்படுறதில்ல. இப்போ அவர் இன்றைக்கி சென்னையில் கொண்டாடுறாங்களே, சென்னையில் ஒரு விபி சிங் கொண்டாடுறாங்களா? யாரு கொண்டான்னு இப்போ நம்மளை கையெழுத்து விபி சிங்கில் இருந்தோம் சார்னா நம்மளை கையெழுத்து கும்பிட்றாங்கனாக்கா அவ்வளோ ரெஸ்பெக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க சமுதாயத்துக்கு பண்ணதான் காரணம் சார். இல்லையா சார், எப்படி சார் விபி சிங்கோட நீங்கள் பணியாற்றும் போது அவருடைய பழகிற விதம் இதெல்லாம் எப்படி? ரொம்ப இதுவாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது சார். பிரைம் மினிஸ்டர் பிஏ அப்படியே கிடையவே கிடையாது சார், சாதாரணமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோமா, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். நீங்கள் கூட உட்காருங்கன்னு ரொம்ப அதெல்லாம் வந்து அது மாதிரிலாம் ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்க சார். கை கட்டிக்கு நிற்கணும் அதெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. ஈவன் நான் இது கூட சொல்கிறேன் சார், நம்ம அத்வானி அத்வானிலாம் வந்து ஆர்எஸ்எஸ் பீப்புளை சந்திப்பார் தவிர தனியாக. பட் நான் சாப்பிடும்போது நம்மளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்துச்சுப்பார் சார், நீங்கள் சார் வாங்க, நிறைய சப்பாத்தியாக அடிக்க வச்சுருக்கோம். நான் அதை எடுக்கணும், எனக்கோசம் இருக்கேன், அதுக்கோசம் இது பண்ணாங்க, உங்களுக்கு சாப்பாடுக்கு சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவார். ரொம்ப அது மாதிரி விபி சிங் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான். அவர் பாக்கியமாக நினைக்கிறேன், அந்த சந்தோஷத்திலே நான் போயிட்டு இருக்கேன் சார். நம்மளுக்கு தெம்பையாக இருக்கிறது அவரோட ஒர்க் பண்ணது இதெல்லாம் வந்து நம்மளோட வயசை கூட்டிக்கினே இருக்கு. ஒரு நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் சார் இன்றைக்கி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லவங்களோட இருந்தீங்க சார், அந்த அவங்க இவங்கெல்லாம் வந்தாங்க அன்றைக்கி சில திறப்பு விழாக்கு. டிசம்பர் மாதம் இவர் ஸ்டாலின் திறந்தார் இல்லைங்க, அந்த விழா கலைவன அரங்கத்துலாம் இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. அவங்க ஒய்ஃபு பிபி சிங்கோட ஒய்ஃபு, அவங்க சன்னு, அவங்க கிராண்ட் டாட்டர்ஸு எல்லாரும் வந்தாங்க. அவங்கள போய் அவங்க தாஜியில் போய் அவங்கள சந்தித்தேன். வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. என்ன சார், எங்கள் இவரோட விபத்தப்போ பிரைம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருந்தவங்க, எப்போ டெல்லி வரீங்க என்ன அப்படி கூப்பிட்டுருந்தாங்க. மறுநாள் அந்த ஆடிச்சோடத்தில் கலைவன அரங்கத்தில் 3வது ரோவில் உட்காந்துக்கிறேன், எல்லாரும் வந்து என்ன தான் கூப்பிட்றாங்க, எல்லாம் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு 10 பேர் வந்தாங்க மேடையில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எல்லோரும் நுழையும் போதே அவர் என்ன கும்பிட்றாங்க, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் இவர் வை கோபால்சாமி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறாங்கன்னு டிவிலாம் கூட போடுறாங்க சார், செய்தி விளம்பரத்தில் என்னுடைய ஃபோட்டோலாம் வந்தது. ஆமாம், சாதனை பண்ணுவார் சார் உண்மையே. ஓய் சிவாஜி விட்டு கூப்பிட்டுனேன், இன்னைக்கு போனால் கூட நீங்கள் கமலா தேட்டரில் அந்த ஃபோட்டோ இருக்குது, அது ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சேன் உங்களுக்கு. ஆமாம், சிவாஜி விட்டு கூப்பிட்டு வந்தேன். சிவாஜி கூட ஏதோ ஒரு சிறப்பு பண்ணார்ல? ஆமாம், தபால் தலை வெளியிடுறது எல்லாம் பண்ணாங்க. நேராக இந்த இங்கே போக்குரோடு தான் கூப்பிட்டு வந்தேன் அவரை. அப்போ சிவாஜி வீட்டுக்கு எல்லாம் உள்ளே தான் வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன்லாம் காலி பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் காலி பண்ணிட்டுங்க, பிரைம் மினிஸ்டர் வராங்க, எப்படி இப்படி வர்றது? இப்போ வெளியில் இருக்க போலீஸ்க்கெலாம் வந்து சரவண பண்ண சாப்பாடு, உள்ளக்கிறவனும் அந்த குக்கை வந்து அவன் தான் அப்பாயின் பண்ணான். டெல்லியிலேருந்து வரணும் அப்பாயின் பண்ணான் சார், அவர் வந்து சாப்பிட போகிறாருன்னு அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து புகழ் பாடுறதுக்கு காரணம் அவர் செய்த சாதனைகள் தான். இந்தியா புள்ள பேசப்படுது இல்லையா? ஆமாம், அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் காங்கிரஸில் இருந்தவர். காங்கிரஸில் வந்து 1984 அவர் இவர் வரும்போது, ராகுல் காந்தி இவர் ராஜீவ்காந்தி வரும்போது இந்திரா காந்தி இறந்து போகிறாங்க. அப்போ வந்து 1984 இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கும்போது அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். வேறு
விபி சிங், விஸ்வநாத பிரதாப் சிங்னு அவர் பேர் சார். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேசம் இருந்தவர். இவர் இறந்த உடனே இவர் என்ன பண்ணார், ராஜ்யசபாவுக்கு போட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகினார் யார், விபி சிங், ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகினார், காங்கிரஸ் தான் இருந்தார் அவர். இந்திரா காந்தி இறந்தவுடனே, இந்திரா காந்தி இறந்தவுடனே அவர் பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் கூட்டம் வந்து இங்கே போட்டாங்க. அவர் காங்கிரஸ் தான் ஆரம்பத்துலேருந்து. என்னன்னா டிஃபென்ஸில் வந்து இந்த கருத்து வேறுபாடுலாம் வந்தது. இவர் ஆக்சுவலாக வந்து காங்கிரஸில் இருந்தால் கூட பிரைம் மினிஸ்டர் அகேன்ஸ்டாக வந்து ஒருத்தர் தப்பு நடக்குது. போபர்ஸ்னு ஒன்று பீரங்கி ஊழல் வாங்கும்போது தப்பு நடந்திருக்கு. இவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போடணும் இல்லையா, அந்த செக்ரட்டரி வச்சு அது பண்ணிட்டாங்க. அதை தான் எழுத்தார் இவர், நான் இருக்க முடியாது, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க சரித்திரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டாருன்னு, நான் வந்து வேலைக்கிறேன்ட்டு இந்த பக்கம் வந்தார். அப்போ தான் அதை விட்டு வந்தார். இல்லை அப்போ நேஷ்னல் பிரிண்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. என்டி ராமராவ், விபி சிங்கு, தேவிலால் எல்லோரும் வந்தாங்க. அப்போ தனியாக இவர் வந்தார். அது வந்து ஜென் மோர்ச்சான்னு வந்து அவர் எடுத்து வந்தார். அதுதான் 1989 கருணாநிதிக்கு சாதகமாக இருந்தது. போபஸ் ஊழல் தான், போபஸில் ஊழல் பண்ணிட்டாங்க, பீரங்கி வாங்குறதுல ஊழல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு புள்ள அவர் இந்த 234 கான்ஸ்டுவன்சிக்கும் நான் கூட போக வேண்டியதாக இருந்தது. கூட போய் ஒவ்வொரு இதுலேயும் என்னன்றதுன்னா 2.5 lakhs வந்து சார் அதுக்கு செலவு. ஒரு வேன் வந்து பார்த்திங்கன்னா விஜயராதம்னு ஏறுவன் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த சிம் அந்த வேன் எங்கே இருந்துனாக்கா கர்நாடகாவில் இருந்து, கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணேன் நான். அந்த வேன் கொடுத்துட்றேங்க, ஏசி வேனை, அதில் விபி சிங்கை கூப்பிட்டு போங்க தமிழ்நாடு போல அப்படின்னு சொன்னார். அதுக்கு உண்டான பணம் ஒன்று சார் அவர் கூப்பிட்டு போகிறதுக்குன்னு அவர் 2.5 lakhs கொடுத்தார். இப்போ எக்டே நேராக அவர் சுற்றுப்பயணம் 234 கான்ஸ்டன்சிக்கும் நேராக கலைஞர் இருக்கார், நான் போகிறேன், முரசிலிமாரி இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தான் மேஜர் நிற்கிறீங்க, திமுக தான் மேஜராக நிற்குது. 1989 என்ன நாங்கள் 1989 என்ன எலெக்ஷன்னா ஜானகி தனியாக நிற்கிறாங்க, ஜெயலலிதா தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக ஜனதாதள் தனியாக நிற்குது. இந்த ஜனதாதள் ஆதரிக்கிறார தவிர இந்த திமுகவுடைய ஒரு 10-30 சீட்டு 20 சீட்டு தான் கொடுத்துருப்பான் ஜனதாதளுக்கு. மிச்சம் 234-204 சீட்டு அவன் நிற்கிறான், டிஎம்கே தான் நிற்குது. இந்த 234 செஞ்சுக்கும் நான் இந்த ப்ரோக்ராம் போடணும், பிரைம் மினிஸ்டர் விபி சிங் எங்கெங்கே எந்தெந்த ஊரில் எப்போ போகிறாருன்னு இந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டு டிஎம்கே சொன்னேன். நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க சார், ஒன்று உன்ன ப்ரோக்ராம் எதனா போடுறீங்களா உங்களுக்கு தெரியுமா, சுற்றுப்பயணத்தெல்லாம் ஆக்ஷன் போகிறீங்களா பண்ண முடியுமா உங்களால் கேட்டார். சார் போட்டுட்டேன், நான் பண்ணி தான் தர போகிறேன், ஒன்றுமே அவங்க ஹெல்ப் பண்ணலை. இருந்தாலும் என்ன பண்ண, என் கைப்பட திமுக வெட்டக்களை மதுரைக்கு எத்தனை மணி வருது, இந்த கான்ஃபரன்ஸில் எப்போ பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராம் என் கைப்பட எழுதி எல்லாம் 234 செஞ்சு அந்த விழா வட்ட கமிட்டிக்கு இந்த கமிட்டிலாம் எழுதி அமிச்சிட்டேன். எழுதி அமிச்சுட்டு நேராக மதுரையில் முக்கூடலில் போய் ஆரம்பிக்கிறோம். முக்கூடலில் 3 கான்ஸ்டன்சி அங்கே மதுரையில் வந்து எவர் முத்துராமலிங்கம் திமுக இந்த மாதிரி அந்த கான்ஸ்டன்சியில் ஆரம்பிக்கிறோம். மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி அங்கே போய்ட்டோம். அங்கே போனால் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தோடனே வைகோ ஏறிக்கினார் மேலே. வைகோ டிஎம்கே இருக்காரு, நான் ஏற்பாடு பண்ணதில் எப்படி அவர் ஏறிக்கிறது. என்னுடைய டியூட்டி என்னன்னா நேம் ஆஃப் த கான்ஸ்டன்சி, கேண்டிடேட் நேமு, சிம்பிள் எழுதி அவர் கொடுத்தோம்னா அவர் பேசுவார். அதில் அதே மாதிரி நான் சொன்னேன், மதுரையில் நான் போய் கண்ணகி பற்றி பேசணும் அப்படின்னாரு. அந்தந்த ஊரில் என்னென்ன சிறப்பு இருக்கோ அதை பேசுங்கன்னு உடனே என்ன பண்ண, அவர் வந்து கண்ணகி பற்றி எழுதி கொடுத்தேன் அவர்களை. கண்ணகி எப்படி எழுதி கொடுத்தோம்னா இந்தி வார்த்தைகளில் படித்தாருன்னா தமிழில் பேசுன மாதிரி இருக்கும். மதுரையில் போய் கண்ணகி பற்றி அது நான் நெடுஞ்செழியன் இந்த மன்னர் தான் தவறான தீர்ப்பு இருந்தான் இது பண்ணாங்கன்றத அப்போ ஹிந்தி படித்தார், நான் ஹிந்தி வார்த்தைகள் எழுதி கொடுத்தோன்னே தமிழில் பேசினார் அந்த பேப்பரில். அதே மாதிரி எட்டயபுரம் பாரதியார் பற்றி எழுதி கொடுத்தேன், படித்தார் பேப்பர்லாம் வந்து தமிழில் பேசினார். தமிழில் பேசுகிற ரகசியம் தான் அதுதான், தமிழை ஹிந்தியில் எழுதி கொடுத்து ஹிந்தியில் பேசுகிறாரு. ஆமாம், அது நம்ம மக்கள் தமிழ் தமிழாக புரியும், தமிழாக புரியும், தமிழ்லீஷ் மாதிரி அதான். அது தமிழ்நாடு போல் இப்போ 234 கான்ஸ்டன்சியில் அன்றைக்கி அப்போ கருணாநிதி வந்து தீமைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் விபி சிங் தான். அது நீங்கள் கலைஞரே எத்தனோட சொல்லிட்டுருக்கார், உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் போடலன்னா நான் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒரு சாதனை. அது அப்போ கூப்பிட்ட இதுக்கு ஒரு வாரம் நம்ம சொல்கிறத கேட்பாருங்க அந்த மாதிரி. இது ரொம்ப மகிழ்ச்சி சார், பெரிய விஷயம் சார், உங்களை சந்தித்து இதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்களோட இவ்வளோ பெரிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு, சாதாரண இன்ட்ரி கொடுத்தா மாதிரி தெரியுது, பேச்சுவார்த்தை நடத்த மாதிரி இருக்குது. எனக்கு அனுபவம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, தவறாக எதுனா சொல்லியிருந்தா
முதல்ல நன்றி சொல்கிறேன் முதல் ரோஜா டிவிக்கு, அதுவும் டைரக்டருக்கு துரை அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னை இவ்வளோ நேரம் இது பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். காலத்தால் மறக்க முடியாத ஒரு நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் உங்களுடைய பட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.